நண்பர்களுக்கு தான் இந்த பதிவு. ஆக்சுவலாக நீங்கள் சேலம் டிவிஎஸ் பகுதி, அதாவது டிவிஎஸ் பஸ் ஸ்டாப் பகுதிக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு முதியவர் 60 வயசுக்கு மேலே இருக்கும், ஒரு இளநீ கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவரே பிச்சை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம், சுயமாக உழைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இளநீ கடை நடத்திட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 250 ரூபா எனக்கு தெரிஞ்சு சம்பாதிப்பார். 50 இளநீ கொடுனாலும் இளநீக்கு 5 ரூபா கமிஷன்னாலும் 250 ரூபா தான் சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு ஒரு காவல் உதவி ஆய்வாளர் வந்து அவர்கிட்ட ஒரு 150 ரூபா காசு வாங்குறத நான் பார்த்தேன். எதுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அந்த உதவி ஆய்வாளர் போனதுக்கு அப்புறம் நான் போய் விசாரிச்சிருந்தது பாத்தீங்கன்னா, வீக்லி அவங்க தருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருந்தி சொல்றாரு. இதை நான் வந்து திருத்தவும் முடியாது, தடுக்கவும் முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு ஒர்த் இல்ல, நான் சாதாரண ஒரு மனுஷன். இருந்தாலும் அந்த காவல்துறையிலுக்கு, அதாவது கண்ணியமான காவல்துறையில நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் தலை குனிஞ்சு நான் வணங்குறேன். ஆனா வந்து ஒரு சில காவல்துறைக்கு மட்டும்தான் இது, அதாவது இந்த மாதிரி பண்றவங்களுக்கு மட்டும், அதாவது இல்லாதவங்ககிட்ட விட்டுருங்க, இருக்கிறவங்ககிட்ட போய் வாங்க. அதாவது அதே பகுதியில ஒயின் ஷாப் திறக்கிறதுக்கு முன்னாடி பாட்டில் வியாபாரம் நடக்குது, கள்ளத்தரமா நடக்குது. அவங்க கிட்ட 100 ரூபா வாங்குறீங்களா, 500 ரூபா வாங்க. அவங்க ஒருத்தன் கமெண்ட்ல, நீங்க விவசாயம் பண்ற பொருளை வந்து காசு கொடுத்தாதான் தாரீங்க, வாசிலா தாரீங்க அப்படின்னு கேட்டிருந்தான். கரெக்டான கேள்விதான், நான் இல்லைன்னு சொல்ல. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன், விவசாயமும் இல்ல, விவசாயம் பண்ற பொருளும் இல்ல, நீ காசை எங்க கொண்டு கொடுப்ப, என்னத்தை வாங்குவ ராஜா? உலகத்திலே உயர்ந்தவன் ஒருவன் தான்டா, உழுது விளைச்சு அறுத்து உலகத்துக்கு சோறு போடுறவன் தான்டா உலகத்திலே உயர்ந்தவன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். நீ எங்க இருக்கான்னு பாத்துக்கடா, நீ எங்க இருக்கான்னு பாத்துக்க. இட ஒரு நகைக்கடையில திருட்டு போது ரெண்டே நாள் திருடனை புடிச்சாச்சு, நகையை மீட்டாச்சு. இது கண்டிப்பா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு சாதாரண மனுஷனோட வீட்டுல திருட்டு போனா இதே மாதிரி டக்குனு கேஸ் முடியுமான்னு கேட்டா பதில் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்க என்ன பிரச்சனைன்றத விட யாருக்கு பிரச்சனைன்றதுதான் பெருசா இருக்கு. யாரையும் குறை சொல்ல, எதார்த்தத்தை சொன்ன. வணக்கம். நேற்று லலிதா ஜுவல்லரியில திருடின அந்த திருடர்கள் பயன்படுத்தின அந்த முகமூடி எங்கு வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுல எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு வருத்தம்னா, இப்ப தேவையில்லாம அந்த முகமூடி தயாரிச்ச அந்த நிறுவனத்துக்கு சீல் வைப்பாங்க. பாவம் குழந்தைங்கள்லாம் ஆசைப்பட்டு முகமூடி போட்டுப்பாங்க, அது இனிமே கிடைக்குமான்னு தெரியல. புரிஞ்சவங்க பொழைச்சிப்பீங்க. நன்றி.